நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோலாம். பெஸ்ட்டு செம்ம ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச காலா படத்தோட ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஆனால் இவர் வந்து செம்ம ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியும். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு பெஸ்ட் சொல்லலாம். அது பார்த்தா தான் ப்ரோ என்னென்னு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இவரும் சூப்பர் ஸ்டார், அவரும் சூப்பர் ஸ்டார். ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் வரும்போது தான் தெரியும் என்னோட ஹைப் வரும்னு. ஸ்க்ரீனில் வரப்போ பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். என்னன்னு தெரில ப்ரோ, அது நிறைய படம் கன்னட படம் தான் வருது தமிழில். அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சா, இல்லை கன்னட இண்டஸ்ட்ரி அதிகமாக ஹைப் எதுவாகிடுச்சான்னு தெரில. என்னென்னு அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்து தான் போகணும். வேற லெவல் ப்ரோ, தரமாக இருக்குது. தரமான ஆக்ஷன், தரமான ஆக்டிங், நல்லாயிருக்கு. நல்லாவே பண்ணியிருக்காரு, இன்னும் நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை இல்லை, ஓரளவுக்கு த்ரில்லிங்காகவும் ஆக்ஷனாகவும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக பார்த்தோம்னாக்கா பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும்ன்றது ஒரு கேசிங். இல்லை நல்லாவே இருக்கும் சார், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இன்ட்ரி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் ஆடியன்ஸுக்கு மூலியமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது. ஹார்ட் ஒர்க் போட்டால் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எந்த படமாக இருந்தாலும் ஹிட் ஆகும். டைரக்டர்கிட்ட இருக்குது, தரவாக இருக்கும்ன்றது தான் எங்களுடைய கருத்து. தரவாக தான் இருக்கும். ஆ நல்லா இருக்கும். விஷுவல்ஸ் பார்த்தேன், விஷுவல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த உமன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மூவி. ஏன்னா நிறைய இடத்துல உமன் ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. மூவி வந்தால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஹீரோ பெருசாக இல்லை, காட்டின மாதிரி தெரியல. நிறைய உமன்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் தான் நிறைய வந்திருந்தாங்க. ஹீரோ நல்லா தான் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம். அப்படியா, இதுலேயே ரஜினி மாதிரி தான் ஸ்டைல்லாம் பண்ணியிருக்காரு. அதில் எப்படி இருக்க போகிறாருன்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். நல்லாயிருக்கும் ப்ரோ, சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸ் இது கொஞ்சம் நல்லா பேன் இண்டியாவாக நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆமாம், வாய்ப்பு இருக்குது ப்ரோ. படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. படம் அதே மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா ஹிட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆ சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா ஆக்ஷன் மூவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் வந்தானா நல்லாயிருக்கும். ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் காட்டும் போது அது சூப்பராக இருக்குது. அப்புறம் சென்டிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தலைவர் இது மாசாக இருக்கும் ப்ரோ, சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா தான் போட்டிருக்காரு. வெயிட் பண்ணுறாங்க. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.